அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதுதான். குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு அதிசாரம் வருகிறார். மீன ராசிக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அதற்கான பலன்களை தான் பார்க்க இருக்கணும். அப்போ குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் அங்கிருந்து எதெல்லாம் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அதே போல உங்க ராசிக்கு 8ஆவது பாவத்தை பார்க்கிறார். அப்போ 4, 6, 8 ஆகிய 3 பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப 6, 8 பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மீன ராசி அன்பர்களே. 6, 8 சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னாக்கா நோய் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்டது, சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட கேசஸ் சம்பந்தப்பட்டது, அதாவது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல மந்திர மாந்திரிகள் இடு தோஷங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான மறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் மீனராசி அன்பர்களே இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், உங்களுடைய அன்றாட பிசினஸ் டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடர்ந்து மீனராசி அன்பர்களை பார்த்தா வெளியிலிருந்து பார்க்கும்போது நல்லா சௌரியமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது, ராகுகேதுடைய தொடர்புகள் கிடையாது, எந்த அசுபகிரத்துடைய தொடர்பும் கிடையாது, அஷ்டம சனி அர்த்தாஷ்டம் சனி எதுவுமே கிடையாது. ஆனால் மீனராசி சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் வெளியில் இருக்கக்கூடியவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மீனராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில் மந்தமானதாகவே இருந்திருக்கும், இதுதான் உண்மை. அப்போ இந்த தொழில் மந்தமாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டால் இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே என்னதான் ஒரு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 6, 8 சந்திக்கிற பொழுது அதே இடத்துல 4ஆம் வீட்டை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் விலகும். உங்க மனசுல இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன சந்தேகங்கள், மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற தொழில் போட்டிகள், எதிரிகள், இது எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, எதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குது, ஒரு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ பிசினஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே சமயத்தில் நீங்க உங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போல உங்களுடைய மறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், சின்ன சின்ன தொழில் போட்டிகள் இருக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க, அக்கம்பக்கத்தில் பழகக்கூடிய இடத்துல, சொசைட்டியில் ஜாப் பண்ணுற இடத்துல, ஹையர் ஆஃபீஸரில், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் மனுசரித்து செல்வதும் உங்கள் வேலைக்கு சிறப்பாக பாதுகாப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, எஜுகேஷன், மேரேஜ் பிளஸ் வந்து சைல்டு, குழந்தை பாக்கியம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வியை பொறுத்தவரை சிறந்து விளங்குவீர்கள், கல்வியில் எந்த குறையும் இருக்காது, நல்லா முன்னேற்றங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டை உங்கள் குரு பார்க்குறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம், திருமண யோகத்துக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே போல தான் குழந்தை பாக்கியம், அதுக்கும் உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் போகிற மாதிரி, நீங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூர் வந்து தங்கியிருக்கிற மாதிரி தான் சிறப்பை தரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தொலைவில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், உறவு முறைகளில் சுமூகமானதாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே அதிக அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்தே மீனராசிக்கு இந்த கணவன் மனைவிக்கு நேரங்கள் சரியில்லை, நேரங்காலங்கள் சரியில்லை. அதனால யார் தவறு செய்திருந்தாலும் காத்திருக்காமல் உடனே ஒரு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சேருவதுதான் சிறப்பை தரும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிச்சாறு குரு அதுக்கு உங்களுக்கு வழித்துணை வருகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு 50% அளவுக்கு இந்த அதிச்சார குரு நன்மையை செய்ய இருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.